எனது தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதனின் திருவடியையும் சூட்டுக்கோள் மாயாவி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன். பிரதோஷம், இன்னைக்கு பிரதோஷத்தை பற்றி இந்த வீடியோவில் எடுத்துக்கலாம். இந்த சார்வரி வருஷம் ஆடி மாதம் மூணு பிரதோஷம் வருதுங்க. இது நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் வரும்னு நான் சொல்ல கேள்விப்பட்டேன், விசாரித்து அந்த அளவு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த ஆடி மாதத்தில் சக்தி வழிபாட்டுக்குரிய அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதத்தில் அதே சிவனுக்கும் இந்த பிரதோஷம் மூணு வர்றது கூடுதல் சிறப்புங்க, கூடுதல் நன்மை. தவறு விடாமல் இந்த மூன்று பிரதோஷ வழிபாடையும் நம்ம மக்கள் செய்யணும், கண்டிப்பாக வழிபடணும். ஆனால் இந்த கொரோனா சூழ்நிலை அதுக்கு வழிவிடுமான்னு தான் தெரியல. கிராம கோயில்கள்லாம் வழிபாடு செய்யலாம், திறக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் கிராமத்தில் இருக்க சிறு சிறு சிவாலயங்கள் இருக்கிற நந்தி பகவானுக்கு பிரதோஷ வழிபாடு செய்து நல்லபடியாக நம்மளோட நன்மை வழிபாடுகளை வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணுங்க. கண்டிப்பாக சமூக இடைவெளி விட்டு வழிபடுங்க, நல்லது நடக்கும். சீக்கிரம் இந்த கொரோனாவிலிருந்து நம்ம நாடும் விடுதலை அடையணும் நானும் வேண்டிக்கிறேன். பிரதான தோஷங்களில் நீக்கிறதான் பிரதோஷ வழிபாட்டோட முக்கியமான சிறப்பு. இதில் முதல்ல ஜோதிட விஷயங்களை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இதோட புராண கதைகளையும் அதோட சிறப்புகளையும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிழமையும் வரக்கூடிய பிரதோஷங்களுக்கு என்னென்ன சிறப்பு, ஜோதிட ரீதியாக அதுக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்ப்போம். தவறாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்குறேன். அது ஜோதிட ரீதியாகவும் விஷயங்களை சொல்கிறேன், ஆன்மீக ரீதியாகவும் விளக்கங்களை கொடுக்குறேன். யார் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் குறைஞ்சது ஒரு நாலு தோஷமாகவும் இருக்கும். ஆனால் எத்தனை தோஷம் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் போய் சிவனை வழிபடுறதுனால அது நீங்கி நன்மை அடையலாம். பொதுவாக பிரதோஷ தினத்தில் சிவனை அனைவரும் வணங்குறாங்க. இந்த இடத்துல அனைவரும் அப்படிங்கிறது மனிதர்களை மட்டும் குறிக்கிறது இல்லை, 30 தேவர்களும் பிரம்மா விஷ்ணு இவங்களையும் சொல்லலாம். அந்த நேரத்தில் சிவனும் சேம நலத்திற்காக வழிபாட்டில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா இங்கே நந்திக்குத்தான வழிபாடு செய்கிறோம். எனவே அனைத்து தரப்பினருமே வழிபாடு செய்கிற நேரத்தில் நாமும் பிரார்த்தனை செஞ்சால் இதயம் கணிந்த ஈசன் நமக்கு அதிகமான நலன்களை வழங்குவார்னு ஜோதிடர்கள் கூட சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் எல்லா தோஷமுமே நீங்கிடும். இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணால் எல்லாமே நீங்கிடும், சர்ப்பதோஷம் உட்பட. சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு காலம், அதே போல் மனிதர்கள் சிவனை வழிபடுறது ஒரு காலம், அந்த காலம்தான் பிரதோஷ காலம். அதில் தேய்பிர பிரதோஷம் மனிதர்களுக்குரியது, வளர்வுடை பிரதோஷம் தேவர்களுக்குரியது. மற்ற நாட்களில் சிவன் மட்டும் காட்சி கொடுப்பார், வணங்கலாம். ஆனால் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் மாலை 4 மணி to 6 மணிக்குள்ள நந்தி பகவானை சேர்த்து வணங்கலாம். நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவக்கோலத்தை திறந்துட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கார். அதனால தான் பிரதோஷம் என்று சிலர் நந்தியோட காதில் கூட போய் ஏதாவது ரகசியத்தை சொல்கிறாங்க. சைவத்தை பொறுத்தவரை பிரதோஷங்கிறது பிரதானமான விரதம். அன்னைக்கு எல்லா வேலையும் உணவை, அதாவது மூணு வேலையும் தவிர்த்துட்டு பிரதோஷத்தை முடிச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உணவு உட்கொள்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அது ஒரு அற்புதமான நாள். பொதுவாக பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்தால் நமது உடல் நலம் மனநலம் ஒரு நல்ல விதமாக மாறும். ஏன்னா சந்திரன் சூரியனை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அது. குறிப்பிட்ட அந்த திரையோதசி திதியில் விரதம் இருந்தால் வாயு கோளாறு வயிற்று கோளாறு எல்லாமே நீங்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து உடல்நிலை மனநிலை எல்லாம் சீராகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான தற்காப்பு மருத்துவம் கூட சொல்லலாம். இதுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குங்க. புராண கதை கூட இதில் இருக்குது. மானிடர்கள் மட்டுமில்லாமல் பட்சிகளை தொடங்கி 30 முக்கோடி தேவர்கள் தலைவனாக கூறப்படுற தேவேந்திரன் துர்வாச முனிவரோட சாபத்தினால தான் செல்வங்களை இழந்துடுறாரு. தேவ குருவோட ஆலோசனைப்படி பாக்கடலை கடைஞ்சால் ஐராவதம் பரிவார முதலிய செல்வங்களை அடைஞ்சிடலாம். அதனால் அதை நம்ம மீட்டு எடுத்துடணும் அப்படிங்கிற திட்டமிட்டு தேவர்களின் பலத்தினால் மட்டும் இந்த பாக்கடலை கடைய முடியாதுன்னு நினச்சி கரெக்டாக ஒரு ஐடியா பண்ணி தேவேந்திரன் என்ன செய்கிறாரு, தான் குல எதிரியும் கூட பார்க்காம அசுர குலத்தோட உதவியையும் போய் நாடுறாரு. அவங்களோட பலத்தையும் எடுத்துக்கிட்டு பால்கடலை கடைஞ்ச உங்களுக்கு வந்து மரணமில்லா நிலை
அந்த அமிர்தத்து மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் அவங்களும் தனக்கு ஒரு பங்கு கிடைக்கும்னு ஒப்புக்கிறாங்க. அசுரர்கள் வந்து பாற்கடல்ல பள்ளி கொண்டரனும் பாற்கடலில் பள்ளி கொண்டரனும் நாராயணர் தனது இரண்டாவது அவதாரமாகிய கூர்ம அவதாரம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்ட்டு தேவேந்திரனுக்கு உதவுறதுக்கு உதவி செய்யறதுக்கு வந்துடுறாரு. வாசுங்கிற பாம்பை கயிறாக்கி மந்திரமலையை மத்தாக்கி மலை கடல்ல உலகாவன இருக்கிறதுக்கு கூர்ம அவதாரமாகி கடவுள் அதை தாங்கி நிற்கிறாரு. தேவர்கள் அசுரன் கடைய முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மலை மத்து அசைய மாட்டேங்குது. அசைவனான்ட்டு அடம் பிடிக்கிற மாதிரி சூழ்நிலையில நிற்கு. அப்போ இன்னும் நிறைய பலம் தேவை, நிறைய பலவான்கள் தேவைன்னு தெரிஞ்சு இந்திரன் வந்து ராவணன்கிட்ட மல்யுத்தம் செஞ்ச சக்திசாலிகளாகிய ஆயிரம் கரங்களுடைய கர்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிறவரை போய் கூப்பிடுறாங்க. வானரவேந்தன் வாலியின் உதவியையும் நாடுறாங்க. அசுரர்களுடன் காகாத்த விஜயன் பாம்பின தலைவரும் சேர்ந்து தேவர்களோட வாலி பாம்புக்கிட்ட வந்து நின்றுக்கிறாரு. மந்திரமலையை அப்படி இப்படியுமா இழுத்து கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. தேவ அசுர ஆவல், அதாவது தேவரும் அசுரரும் அமிர்தம் நிறைங்கிற அந்த எதிர்பார்ப்பையும் அதற்கு அடுத்த விஷயங்களையும் தமிழ் சுவையோட சிறிய கவி ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, தீரா பகையரும் சாவா வரங்கிடைக்கும் என ஒன்று கூடி உழைக்க செய்தது அந்த ஆவல், குணத்தால் மாறுபட்டோரும் வயதேரா மேனி வேற ஒருமித்த எண்ணம் கொடுத்தது அந்த ஆவல், நான் இதுகாறு முனரா சுவையென கொண்டாடி நிற்க செய்தது அந்த ஆவல், முக்கனியும் தேனும் சர்க்கரையுடன் சேர்த்து பிசைந்த வளச்சாரும் வீணன கூற செய்தது அந்த ஆவல், உடற்கூறுகளினும் உயிரனும் சீவன் உடனுடைய காந்தத்தினை தரவல்லவென போற்ற செய்தது அந்த ஆவல், அமிர்தத்தினை அருந்தியவர் உலக இன்பமனைத்தும் சுவைத்தவரென பெருமை கொள்ள செய்தது அந்த ஆவல், இவையன்றி பெறுவதற்கு வேறு பேரு இல்லை என மறளச் செய்தது அந்த ஆவல். அமிர்தம் கிடைச்சா சாகா வரம் கிடைக்கும்னு கடைவதை தீவிரப்படுத்துகிறாங்க. அமிர்த வரம்னு எதிர்பார்க்கிறப்ப கருகருன்னு திறந்து வந்து பேரடியாக நிற்கிது ஆலகால விஷம். என்னடா அது அமிர்தம் வேணும்னு கடந்தால் இப்படி விஷம் வந்து நிற்கிது, இது போதாதுன்னு வாசுகி பாம்பு தன்னோட வலியை பொறுக்க முடியாமல் தன்னோட விஷத்தை கக்குது. இதை சுத்தம் எதிர்பார்க்க முடியாமல் இப்படி வந்த பேராபத்தினால சித்தம் கலைஞ்சி சிந்தை தடுமாறி கைகால் எல்லாம் உதறல் எடுக்க மரண பயம் வந்துடுது அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும். குழந்தை போல தான் நிலையை மறந்து தண்ணீர் விட ஆரம்பிச்சிடுறாங்க. அமிர்தம் வந்து நிற்கும் பார்த்தா அந்த நேரத்தில் விஷம் வந்து நின்னா பயம் வரத்தானே செய்யும். உடனே இருட்டுக்கு ஒளியேற்றுற மாதிரி அந்த சங்கர நினைவு, அதாவது சிவனோட நினைவு இவங்களுக்கு வந்துடுது. சதாசிவா சங்கரா நீதாப்பா எங்களை காப்பாற்றணும்னு அலறி பாற்கடல இருந்து கைலமலையை நோக்கி எல்லாருமே போகிறாங்க. அந்த ஆலகால விஷமும் இவங்க போகிற பாதை ஃபுல்லாக தொடர்ந்து அவங்களையும் தொடர்ந்து பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கு. கைலமலையில் போய் நந்தி பகவான் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. உடனே விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நந்தி பெருமான் சிவபெருமான் கிட்ட போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ நந்தி பகவான் சொல்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னடா இப்படி இருக்குதுன்ட்டு ரொம்ப தேகச்சு போயிடுறாங்க. எந்த பணி தொடங்கினாலும் சிவனொருள் பெறணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மறந்ததுனால இது மாதிரி அபாயத்தில் சிக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சி சிவன் திருவடியில் போய் விழுந்துடுறாங்க. உடனே சிவன் தேடி வந்தவங்களோட உயிரை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறாரு. இந்த நிலையில் மலையை கடந்து இவங்களோட உயிரை எடுக்க எம்ம மாதிரி பின்னாடியே கைலமலைக்கே இந்த ஆலகால விஷம் வந்துடுது. சித்தர்களும் சிவகணங்களும் இருக்கிற அந்த ஆலகால சிவகணங்களும் அந்த ஆலகால விஷத்தை பார்த்து அஞ்சு நிற்கிறாங்க. இப்படி எல்லாரும் பயந்த அந்த விஷத்தை சுந்தரர் எடுத்து வர சொல்கிறாரு சிவபெருமான். சுந்தரர் அந்த விஷத்தை ஒன்று திரட்டி உருண்டியாக்கி கொண்டு வர்றப்ப நமச்சிவாய அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே நமச்சிவாயம் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அந்த விஷம் வடிவம் சிறுத்து சின்ன உருண்டியாயிருது. பிரளய காலத்து அக்னி மாதிரி இருக்கிற விஷத்தை ஈசன் தன் கையில் வாங்கி அந்த அவையில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிற தேவர் அசுரர் எல்லாம் ஐயனே இந்த ஆழ்கால விஷத்துலேருந்து எங்களை காப்பாற்று, அதுக்கு ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற பார்வதி தேவி கவனிச்சுக்கிட்டு பதறிடுறாங்க. அடியவருக்கு அடிவரான சிவனார் பக்தருடைய வேண்டுதலுக்கு இணங்க விஷத்தை வாயில போட்டு விழுங்க ஆரம்பிக்கிறார்.
இதை பார்த்து பயந்து போய் நிற்கிற பார்வதியும் பரந்தாமனும் இப்படி சிவன் உடம்புல நன்கு கலந்தா சகல உயிர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துறமே அப்படின்ட்டு ஓடி வந்து சிவனோட கண்டத்தை அப்படி இறுக்கி பிடிச்சிடறான். இப்படி பிடிச்சதுனால அந்த விஷம் கண்டத்திலேயே உறைந்து போயிடுது. இந்த அழகால விஷத்தோட சூட்டுனால கரு நிறத்தினாலும் கண்டம் நிறம் மாறி சிவனுக்கு நீலகண்டங்கிற பேர் இந்த இடத்துல வந்தது. இந்த ஆழகால விஷத்தினால மூணு உலகத்துக்கும் ஏற்படவிருந்த பேரழிவை சிவபெருமான் தானே ஏற்றுக்கிட்டு காத்திரல இந்த வேலை தான் பிரதோஷ வேலை. இந்த நிகழ்வு நடந்த கிழமை சனிக்கிழமை. இதுதான் பிரதோஷம் வந்ததுக்கான புராணக்கதை. இதில் வளர்விடை பிரதோஷம் தேய்விடை பிரதோஷம்னு மாதம் ரெண்டு பிரதோஷம் வரும். திரியோதசி திதியில் சூரிய மறைவுக்கு முன்னாடி 3¾ நாளிகை, மறைஞ்சதுக்கு அப்புறம் 3¾ நாளிகை, ஆக 7.5 நாளிகை காலம்தான் பிரதோஷ காலம். அதாவது 4-6 இந்த மணி வரை உள்ள காலம்தான் பிரதோஷ காலம். இதில் சனிக்கிழமை நாளில் வர பிரதோஷம் மிகவும் சிறந்தது. ஒரு நாளிகைக்கு 24 நிமிஷம் கணக்கு போட்டு 7 நாளிகை கால்குலேஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா 180 நிமிஷம் வரும், அதாவது 1.5 மணி நேரம் வரும். அதுதான் இந்த பிரதோஷ காலம். இப்படி கைவேல சகல தேவ அசுர படைசூழ அபயந்தேடி ஒன்னா கூடியிருக்கிற வேலையில் நாமும் கோயிலுக்கு போய் வரவிருக்கிற அபாயம், அதாவது நமக்கு அபாயம் ஆழகால விஷம் போல ஈசனின் திருவருளால் மறைந்து போகுங்கிறது உறுதி. கண்டிப்பாக மறைந்து போயிடும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, காப்பரிசி நந்தி பகவானுக்கு படைக்கிறாங்க இல்லையா, அது என்னன்னா ஈசனை வணங்கி விடை பெற்ற நந்தி பகவான் ஆழவாள விஷத்தை பக்கத்தில் போகிறாரு. அந்த அந்த ஆழகாலத்தில் அந்த விஷத்தோட வெம்மை மாறுது, அதை எடுத்துக்கிட்டு வந்து ஈஸ்வரன்ட்ட கொடுக்குறாரு. ஈசனை அதை வாங்கி சாப்பிட்றாரு. அருகில் இருந்த அந்த அம்மா சிவபெருமான கழுத்தோடவும் கழுத்தை கண்டத்தை பிடிக்கவும் அந்த விஷம் அங்கேயே நின்றுது. இதை பார்த்த நந்தி பகவான் கேலியாக சிரிக்கிறாரு. ஹே, இந்த விஷம் அவ்வளோ கடுமையானதா, சர்வசாதாரணமாக நான் எடுத்து வந்து கையில் கொடுத்துட்டேன், இது அவ்வளோ தூரம் இந்த விஷத்தை கொள்கிற அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஏகத்தாளமாக பேசுகிறார். உடனே சிவபெருமான் கூப்பிட்டு, நந்தி இங்கே வா, இந்த விஷத்தை வாங்கி உண்ட தான் கை இருக்கு இல்லையா, அந்த கையை வந்து முகந்து பார்க்க சொல்கிறார். அப்போ முகந்து பார்த்த நந்தி அந்த நொடிய சுயநினைவை இழந்து கீழே விழுந்து எந்திரிச்சிடார். அழுகிறாரு, சிரிக்கிறாரு, பித்து பிடிச்சவர் போல பலவிதமான சேர்க்கைகளை செஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவே சுற்றி சுற்றி வர்றார். உடனே இதை பார்த்த உமாதேவி பார்வதி தேவி ரொம்ப சங்கடப்படுறாங்க. சுவாமி, இப்படிப்பட்ட தண்டனை நந்தி பகவான் தரலாமா, போதும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சிவன் ஐயா என்ன சொல்கிறாங்க, உமாதேவி ஆணவத்துடன் பேசியதுனால அவரை அடக்கிறதுக்கு தான் இவ்வாறு செஞ்சோம், விஷத்தின் வாசனை முகந்ததுக்கே இந்த பாடு கொடுக்கிறார் என்றால் அதை சாப்பிட்ருந்தாருன்னா என்ன பாடுபட்டுருப்பார், அதை அவனுக்கு காட்டுறதான் இப்படி செஞ்சேன், அதனால் அவனுக்கு என்ன அப்படின்னா அரிசியை பொடி செஞ்சு வெள்ளத்தோடு சேர்த்து கொடு, அவர் தெளிவு பெற்று பழைய நிலையை அடைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். அவர் சொல்படியே அந்த செஞ்ச உடனே அதை உண்ட அதை சாப்பிட்ற நந்தி பகவான் பழையபடி சிவநிலையை அடைஞ்சிறார். அன்னையிலேருந்து புதல் அன்னையிலேருந்து பிரதோஷ நாளுக்கு நந்திக்கு வந்து காப்பரிசி நைவேத்தியம் பண்ணுறது ஒரு சடங்காக பண்ணிட்டு வர்றாங்க. பிரதோஷத்தில் 20 வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தினசரி பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாச பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூரண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், தீப பிரதோஷம், அபய பிரதோஷம் அப்படிங்கிற சப்த ரிஷி பிரதோஷம் சொல்கிறது, மகா பிரதோஷம், உத்தம மகா பிரதோஷம், ஏகாட்சர பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம், திரிகான பிரதோஷம், பிரம்ம பிரதோஷம், அக்ஷர பிரதோஷம், கந்த பிரதோஷம், சஜ்ஜ பிரபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், நவகிரக பிரதோஷம், துத்த பிரதோஷம். இது இல்லாமல் திங்கக்கிழமை வர்ற பிரதோஷம் சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம், சனிக்கிழமை வர்றத மகா சனி பிரதோஷம்னு சொல்லுவோம். சிவபுராணை வழிபடுறதுக்காக கிருஷ்ணர் திரியோதசனிக்கு கூடி வர்றாருன்னு சொல்கிறாங்க. அது என்ன, மகாபாரத போரில் ஒரு கதை இருக்குது. மகாபாரத போருக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயம் அது. அது என்னன்னு பார்த்தோம்னா, தர்மே தன் சகோதரர்கள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாத்தோடையும் சேர்ந்து உக்காந்துருக்கிறாரு. கிருஷ்ணனு ஏதோ நினச்சபடியே அங்கங்கேயும் அப்படி போயிட்டு வந்துருக்கிறாரு. போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற என்ன செய்யலாங்கிற யோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு. அப்போது சகாதேவன் பக்கம் திரும்பி அவனை மட்டும் தனியை கூப்பிட்டு, சோதிட சாஸ்திரத்தை நீ முழுசாக கற்றவனாச்சே சகாதேவா,
நீ ஏன்னா இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு நல்லா தெரியும், ஜோசியத்தில் பெரிய புள்ளி அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கு தெரியும். அப்போ கிருஷ்ணனுடைய அவதார நோக்கமே அதுதானே, அவர் நாடகத்தையும் தெரிஞ்சவன் சகாதேவன் தான். அப்போ சரி சகாதேவன் அவர் கிருஷ்ணனை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு சகாதேவன் எந்திரிச்சு கிருஷ்ணர்கிட்ட வர்றாரு. கிருஷ்ணர் அவனை ஒரு தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு, சகாதேவா நியாயமான போட்டியில் வெற்றி காண்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சகாதேவன், கண்ணா நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரியும், நடக்க போகிற பாரத போரில் வெற்றி பெற வழி கேட்குற, நியாயமான போட்டின்னு நீ பொய் சொல்கிற, பொய் சொல்கிற, எல்லாம் தெரிஞ்சவன் நீ, அமாவாசைனாலேயே மாற்றினவன் நீ, அதனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டு என்னை ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே, கிருஷ்ணர் அப்படி இல்லை சகாதேவா, என்ன இருந்தாலும் ஜோதிட கலையை கசடர கற்றவன் நீ, அப்போ பாரமச்சிருந்து உன்னை வணங்கி கேட்குறவங்களுக்கு நீ இந்த விஷயத்தை சொல்லுவே இல்லையா, அதே மாதிரி நானும் உன்னை வணங்கி கேட்குறேன், எனக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சகாதேவனும் கண்ணை மூடி தீவிரமாக யோசிச்சுட்டு, திருமால் மத்தளம் கொட்டுவான், அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய், நியாயமான போரில் நீ ஜெயிப்ப அப்படின்ட்டு சகாதேவன் சொல்கிறாரு. கிருஷ்ணர் என்னது திருமால் மத்தளம் கொட்டுவாரா, என்ன உளர்ற அப்படின்னு ஒரு லேசாக சிரிக்கிறாரு கிருஷ்ணா. உடனே சகாதேவன், கிருஷ்ணா உத்தம வழிபாட்டுக்குரிய தெய்வமே நீ, இருந்தாலும் நீயே செய்ய வேண்டிய அதி உத்தம வழிபாடு ஒன்று இருக்கு, அந்த வழிபாட்டில் திருமால் தவறாது மத்தளம் கொண்டு வந்து கொட்டுவார், அதைத்தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ண உடனே, சகாதேவா நீ ஆர்வத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற, அந்த அதி உத்தம வழிபாடு என்ன, நான் செய்கிற வழிபாடை தாண்டி அதி உத்தம வழிபாடு என்னன்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு சகாதேவன் சொல்கிறாரு, கிருஷ்ணா அனைத்தையும் தெரிஞ்சவன் நீ, இருந்தாலும் மக்களுக்காக கேட்குற நான் சொல்கிறேன், பிரதோஷம்னு சொல்லி ஒரு அதி உத்தம வழிபாடு ஒன்று இருக்குது, அதில் எம்பெருமான் ஆகிய சந்திரஹேர மூர்த்தியும் அம்பிகையும் நந்தி வாகனத்தில் அமர்ந்து பவனி வருவாங்க, அதையே பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதட்சணத்தில் பல வகை உண்டு, அதில் உத்தமமானது சோமசூக்த பிரதட்சணம். அந்த சோமசூக்த பிரதட்சணத்தில் ஈசன் வாகனத்தில் ஈசானிய மூலைக்கு வரும்போது மகா தூப தீபாராதனைகள் நடக்கும், அதை குருவர்களால் முறையாக தரிசனம் பண்ணுனா முறையான போட்டியில் தவறாமல் வெற்றி கொள்ளலாம், ஜெயிக்கலாம். அந்த உத்தம வழிபாட்டின் போது தான் திருமால் திருக்கயிலாயத்தில் ஈசனுடைய நாட்டியத்திற்கு அற்புதமாக மத்தளம் கொட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷ வழிபாட்டு மகிமையில் மூழ்கிய நிலையில் கிருஷ்ணன் தன் குரு உத்தம சாந்தி பீனியிடம் வர்றாரு. உத்தம குருவும் தன் சீரனுடைய உள்ளத்தை அறிஞ்சு அவனுக்கு சிவநிலை தத்துவங்களை பக்குவமாக உபதேசிக்கிறாரு. அதிலிருந்து பிறந்தது தான் பிரதோஷ வழிபாட்டோட மகிமையும் பெருமையும், இது மக்கள் உணர்ந்து ஏற்றுக்கிறது தாங்க. பிரதோஷம்னாவே பகலின் முடிவு இரவின் ஆரம்பம் அப்படிங்கிறதான் பொருள். முறையான பிரதோஷங்கிறது சூரியன் மறைவதற்கு முன் உள்ள மூணே முக்கால் நாளையே, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள ஒன்றேகால் நாளையே, இவங்களோட இதோட கூட்டு தான் அந்த உத்தம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மாலை 4:30 மேலே 6 மணிக்குள்ள, கூடனா 30 நிமிஷம், 6:30 மணிக்குள்ள இடைப்பட்ட நேரம் தான் உத்தம பிரதோஷ காலம். 6:30 மணிக்கு மேலே பிரதோஷ வழிபாடு செஞ்சால் அது வந்து அசுர பிரதோஷம்னு சொல்கிறாங்க, அதனால் வரும் பல தீய சக்திகளுக்கு போய் சேரும். ஆக மக்கள் உத்தம பிரதோஷ விரதத்தை உணர்ந்து அறிந்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷங்கிற சொல்லுக்கு விளக்கமே அதன் பயனை விளக்கும் பிரதோஷம். பிற அப்படின்னா அற்ற, தோஷம்னா ஒவ்வாமை அல்லது குறை, எனவே தோஷமற்ற காலம் அப்படிங்கிறதான் பொருள். திரியோதசி தீதியில் வரும் சூரிய அஸ்தமனுக்கு முன்பு வரும் சந்தி காலம் அந்த சூழ்நிலை சொல்லும். தேய்பிர பிரதோஷங்கள் எல்லாமே விசேஷமானதான். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி தீதியை சங்கடகரா சதுர்த்திங்கிறோம். அதே போல் தேய்பிரையில் வரும் சஷ்டியையும் விரதம் இருக்கிறோம். தேய்பிரையில் வரக்கூடிய திரையோசி தீதியையும் பிரதோஷ நாளுங்கிறோம். இந்த நாள் எப்பொழுதுமே மனிதருக்காக உள்ளது, அதனால தான் இது விசேஷமானது. அது ஏன் தேய்பிரம் மட்டும் வழிபாட்டிருக்கு, ஏன்னா சந்திரன்னா மனம், சந்திரன்னா தேகத்தையே மனம் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும், அதனை தவிர்க்க எதிர்மறையில் வழிபாடு செய்யணும், சாரி அதை தவிர்க்க தேய்விரையில் வழிபாடு செய்யணும்னு நம் முன்னோர்கள் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க.
அதுல முக்கியமா சதுர்த்தி வழிபாடு பஞ்சமி வழிபாடு சஷ்டமி வழிபாடு அஷ்டமி வழிபாடு இந்த 13ஆம் தேதி திரையோச வழிபாடுன்னு பிரதோஷ வழிபாடு இதை எடுத்துக்கலாம் இங்கே திரையோதசி அதாவது தேய்விர சந்திரனோட 13ஆம் நாள் பயணம் திரையோதசி தசம்னா 10 திரினா 3 அப்ப மொத்தம் 13 அப்படிங்கறது அர்த்தம் திரையோதசி அன்னைக்கு உடல்ல நட்சத்திரம் அதிகமாகறதனால அந்த விரதம் இருக்குது இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கு சிலர் ஏகாதசியன்னு விரதம் கடைபிடிப்பாங்க சந்திரன் ஒவ்வொரு வளர்வுரை மற்றும் ஏகாதசி திரியோதசியன்னு விரதம் இருப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்காகத்தாங்க வளர்வுரை ஏகாதசி அப்புறம் திரியோதசி விரதம் இந்த ரெண்டு விரதமுமே அக நஞ்சுக்களாக மனதில் எழக்கூடிய அகங்காரம் ஆசை காமம் இவைகளை அடக்க உதவியை செய்துன்னு சொல்றாங்க தேய்விரை ஏகாதசி மற்றும் திரியோதசி விரதம் உணவால் உண்டாகக்கூடிய நச்சுக்களை அகற்ற உதவி செய்யும் இனி பிரதோஷ விரதம் இருப்பது அந்தந்த நாட்கள் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் போய் வழிபடணும்னு சொல்றாங்க அன்னைக்கு முழுசுமே உணவுன்று அதாவது மூணு நேரமே உணவு சாப்பிடாம இருந்து திருமுறைகளை படிக்கணும்னு சொல்றாங்க பிரதோஷ நேரமான சாயந்தரம் 4:46 போய் சிவாலயம் போய் உள்ளம் உருகி ஐந்தெழுத்துங்கிற சிவாய நம அப்படின்னு சொல்லி வழிபட்டு வரும் இதுல தேய்விர பிரதோஷமே அதாவது திரியோதசி தான் திறப்பானது காலபுருஷ சக்கரத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் பார்வதி சூரியனுக்கு சிவன் 12ல தேய்விரை திரையோதசி அதாவது சூரியனுக்கு 12ல தேய்விரை திரையோதசி ஆட்சி பெற்று சூரியனை நஞ்சிலிருந்து காக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாங்க இங்க சூரியனை ஆத்மாவும் சந்திரனை உடல்னு பொருள் எடுத்துக்கலாம் பொதுவா பிரதோஷம் அன்னைக்கு கலந்த பசும்பாலை கொடுத்து வழிபட்டா நல்லது ஏன்னா சிவன் அபிஷேக பிரியன் இல்லையா அதனால கறந்த பசும்பால் கொடுக்கலாம் இல்லைன்னா இளநீர் வாங்கி தரலாம் இல்லைன்னா சிவனை அபிஷேக எந்த ஒரு அபிஷேக பொருளாலும் அர்ச்சனை செய்யலாம் அப்ப அதை அப்படி அர்ச்சனை செஞ்சு வணங்கணும் இறைவன் வந்து எப்பொழுதுமே இயற்கை விரும்பக்கூடியவன் இல்லையா அப்ப இயற்கையான வில்வ இல்லையா வில்வ இல்லை அதுக்கடுத்து பசும்பால் இது எல்லாத்தையும் விட தும்பப்பூ மாலை அணிஞ்சு பிரதோஷ தினத்தந்து சிவனை வணங்கினா சகல தோஷங்களும் அதாவது 7 ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மவதி தோஷம்னு உள்பட நீங்கும்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் கடைபிடித்தாவே எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் 2 பிரதோஷ நாட்களையுமே சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநூர் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செஞ்சு வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்கள் அர்ச்சனை செஞ்சு பின்னாடி தீபாராதனையும் செய்வாங்க இறைவனோட கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடக்கும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றினால வச்சு அபிஷேகம் தரலாம் பின்னாடி பிள்ளை அருகம்புல் அருகம்புல் மாலையாக செஞ்சு சாப்பிட்றது பின்னாடி வில்வத்தால் அர்ச்சனை செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது நந்தி தேவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதையும் செய்யலாம் அப்போ நந்தி தேவர் தீபாராதனைக்கு பின்னாடி மூலவரண லிங்கத்துக்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியோட ரெண்டு கொம்பு கிடையில இருந்து பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் எல்லாமே நீங்கி நன்மை அடையும் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வர்றத பார்க்கலாம் முதல் சுத்தில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2 சுத்தில் செய்யப்படுற திருமுறை பாராயணத்தையும் 3 சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் கூட வலம் வந்து கூட வலம் வந்தபடியே கேட்டுக்கிட்டே வரணும் நமசிவாயங்கிற ஐந்தெழுத்த மந்திரத்தை ஓதியபடியே பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமாளாக தேவியோடும் முருகரோடும் சோமஸ்கந்த மூர்த்தியோடும் தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டார் வேற புண்ணியம் செய்வா வேணும் இனி ஒவ்வொரு கிழமையும் வரக்கூடிய பிரதோஷ விரத மகிமையை பார்ப்போம் ஜோதிட ரீதியாக என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது நோய்கள் நீங்கக்கூடிய நாள் சூரிய திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக ஞாயிறன்னைக்கு வரும் பிரதோஷத்துக்கு போகணும் இதனால் சூரிய பகவான் அருள் நமக்கு கிட்டும் இந்த திசையில் வரும் துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் கடன் தொல்லை நீங்கும் இதுக்கு சோமவார பிரதோஷம்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு முக்கியமான சிறப்பு சந்திர திசை நடக்கிறவங்க சந்திரத்தை லக்னாதிபதியை கொண்டவங்க இந்த திங்கட்கிழமை பிரதோஷத்துக்கு போகணும் இதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டு மன வலிமை பெறுங்க முக்கியமாக செவ்வாய் பிரதோஷம் துன்பங்கள் நீங்கும் செவ்வாய் திசை நடக்கிறவங்க செவ்வாய் லக்னாதிபதியாக கொண்டவங்க செவ்வாய் அன்னைக்கு போய் பிரதோஷத்துக்கு போகணும் மனுஷனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இந்த செவ்வாய் பிரதோஷம்
செவ்வாயினால் வரக்கூடிய கெடுபலன் நீங்கும், பித்ருதோஷத்தை கூட நீக்கும்னு சொல்கிறாங்க. கடன் தொல்லை தீரும். எந்த ராசி நட்சத்திர உடையவங்களாக இருந்தாலுமே ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயில் போய் சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதனை வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய ருணமும் ரணமும் நீங்கும் அப்படிங்கிறது சிவ வாக்கு. புதன் பிரதோஷம் செஞ்ச பாவங்கள் நீங்கும்னு சொல்கிறாங்க. புதன் திசை நடக்கிறவங்க, புதனை லக்னாதிபதியாக கொண்டவங்க புதன் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகணும். இதனால் புதனால் வரக்கூடிய கெடுபலன் நீங்கும், கல்வி சிறக்கும், அறிவு வளரும், குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு தவறாமல் புதன்கிழமையும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இதனால் அவங்க கல்வி கற்கக்கூடிய திறமை அதிகரிக்கும், தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவாங்க. புதன்னா வித்தை கலங்கள் இல்லையா, அப்போ கலைகளில் வந்து சிறந்து இருப்பாங்க. வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அறியாமை இருள் நீங்கும், ஞானம் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா. குரு திசை நடக்கிறவங்க, குருவை லக்னாதிபதியை கொண்டவங்க இந்த அந்த வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போனால் அதுக்கு குருவுக்கு நிகராக இருக்கக்கூடிய சிவனாரை அந்த இடத்துல நம்ம வணங்குறப்ப கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமை குறையும், குரு பலம் கூடும். வெள்ளி பிரதோஷம் அன்னைக்கு போனால் மழலை செல்வம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுக்கர திசை நடக்கிறவங்க, சுக்கரன் லக்னாதிபதியாக கொண்டவங்க வெள்ளி அன்னைக்கு வரும் பிரதோஷத்துக்கு போகணும். உறவு வளப்படும் சொல்கிறாங்க, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சனி மகா பிரதோஷம், சனி பிரதோஷம் கூட இதை சொல்ல மாட்டாங்க, சனி மகா பிரதோஷம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது. சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷத்தை அன்னைக்கு கோயிலுக்கு போனால் சிவனால் அந்த தென்னாட்டுடைய சிவனை வழிபடுறது சிறப்பு, மகா புண்ணியம் கூட சொல்கிறாங்க. ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கிறவங்க சனினால் வரக்கூடிய துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்துக்கு போய் சிவ தரிசனம் செய்யுங்க. ஒரு சனி பிரதோஷம் சென்றால் 120 வருஷம் பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சிவகாமம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. சனி பிரதோஷனுக்கு சிவாலயம் சென்று வந்தால் 5 வருஷம் சிவாலயம் சென்ற பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமை குறையும்னு சொல்கிறாங்க. பஞ்சமா பாவம் நீங்கும் சொல்கிறாங்க. சிவனொருள் கிடைத்து பரிவரணாய் கூட வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பிரதோஷத்தையும் தவற விடாமல் சிவாலயம் செல்வது, சிவ தரிசனம் செல்வது மகா புண்ணியம்னு சொல்கிறாங்க. அனைத்து வகையான ஞான நூலுமே இது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாகனத்துக்கு மரியாதை தரக்கூடிய வழிபாடு பிரதோஷம்னு எடுத்துக்கலாம். சிவனோட வாகனமான நந்தி பகவானுக்கு மரியாதை செய்யக்கூடியதானே இந்த பிரதோஷ வழிபாடு. அப்போ சொந்தமாக வாகனம் வச்சுருக்க எல்லாருமே, வாகனத்தை வைத்து தொழில் செய்கிறவங்க அனைவருமே இந்த பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானை வழிபடுவது மிக மிக உத்தமங்க. 4 வேதங்கள் 64 கலைகள்னு அனைத்தையும் படித்து முடித்தவர் இந்த நந்தீஸ்வரர். சிவனின் சந்தேகங்களுக்கே விளக்கம் அளிக்கிற நந்தி பகவான் அப்படின்ட்டு ஐதீகம் சொல்லுது. அதனால தான் அவருக்கு அனைத்து வேதங்களும் இதிகாசம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. மெத்த படிச்சிருந்தாலும் நந்தி பகவான் மிகவும் அடக்கமானவர்னு தான் சொல்கிறாங்க. சிவன் கோயிலில் அவர் அமர்ந்திருக்கும் தன்மையே அதை உணர்த்தும் இல்லையா. அப்போ அனைத்தையும் கற்றறிந்த பின்னர் அவர் மனசில் வச்சு அசை போடுற வகையில் அவர் அமர்ந்திருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளும் போது பொதுவாகவே அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும், தோஷங்கள் நீங்கும். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.